நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நாம் வந்து என்ன பண்ணிட்டோம்னா, கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோவை பற்றி பார்த்தோம். அதாவது கூகுள் ஃபார்மை வந்து எந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது, அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம், கூகுள் ஃபார்ம்ஸில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி கூகுள் ஃபார்ம்ஸில் ஒரு க்யூஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ அந்த ரெண்டு ஃபார்ம்ஸையும் பார்த்ததுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம்னா என்ன, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு தனி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நாம் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து கூகுள் ஃபார்மில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது, சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம விழா வரையை வந்து பார்த்துக்கலாம். ஏற்கனவே உள்ள வீடியோவில் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதும் தனியாக வந்து நம்ம வந்து விளக்க போகிறோம், சரிங்களா? சரி நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ இப்போ கூகுள்னா கூகுள் ஃபார்ம் யாரோடது அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் பார்க்கலாம். கூகுள் ஃபார்ம் அந்த பேர்லேயே இருக்குது. அதை டெவலப் பண்ணது யாருன்னா கூகுளுங்கிற கம்பெனி, சரியா? ஸோ அது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா பிப்ரவரி 6, 2018, அதாவது இந்த வருஷத்தோட 12 வருஷம் ஆயிடுச்சு, சரியா? ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் எந்த கேட்டகரியில் வருதுன்னா, நம்ம சர்வே எடுக்கிறது மாதிரி ஒரு கேட்டகரி, அதாவது கணக்கெடுப்பு எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, சர்வே கணக்கெடுப்பு, இந்த மாதிரிப்பட்ட ஒரு கேட்டகரியில் தான் இந்த கூகுள் ஃபார்முங்கிறது வந்து வருது, சரியா? அதுக்கப்புறம் இதோட வெப்சைட் என்னென்னா www.google.com/forms/about. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும், சரியா? ஓகே. ஸோ இப்போ கூகுள் ஃபார்ம்னா என்ன, கூகுள் ஃபார்ம்னா இது வந்து ஒரு கணக்கெடுப்புக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், சரியா? ஸோ அது கொடுத்துருக்கோம் சர்வே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப், அதாவது கணக்கெடுப்பு நிர்வாகம் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருள், சரியா? ஸோ இது வந்து எதில் இருக்குன்னா கூகுள் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜுக்குள்ளாடி தான் இருக்குது, சரியா? கூகுள் டாக்ஸ் நம்ம கூகுளில் போய் நம்ம மெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணி உள்ளே போனோன்னா ஒரு 9 டாட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா கூகுள் டாக்ஸுங்கிறது இருக்கும். ஸோ அந்த கூகுள் டாக்ஸுக்கு உள்ளாடி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் டாக்ஸ், கூகுள் ஷீட், கூகுள் ஸ்லைட்ஸ், அது கூட இந்த ஃபார்ம்ஸும் வந்து இருக்கும், சரியா? ஸோ இது வந்து அந்த கூகுள் டாக்ஸு கூட வந்து கொலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூகுள் ஃபார்ம்ஸ், ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அந்த ஃபார்முக்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து அது என்ன பண்ணி எடுத்துக்கும், ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் இல்லைனா ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரிப்பட்ட ஒரு அப்ளிகேஷனில் அதை வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கும். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனால தெரியும், டூல் தேட் அலோஸ் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூசர்ஸ் ஃபயர் பர்சனலைஸ்டு சர்வே ஆர் க்யூஸ். நம்ம கூகுள் ஃபார்மில் க்ரியேட் பண்ணுறது சர்வே இல்லைன்னா க்யூஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதே தான் சர்வேன்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இல்லைன்னா க்யூஸில் நம்ம கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கும். ஸோ கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் தென் கலெக்டட் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி கனெக்டட் டு எ ஸ்ப்ரெட்ஷீட். இந்த கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போதே பின்னாடி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டு ஏற்கனவே என்ன பண்ணும், க்ரியேட் பண்ண உடனே ரெண்டுமே இந்த ஃபார்மும் அந்த ஸ்ப்ரெட் ஷீட்டும் வந்து லிங்காக இருக்கும், சரியா? ஸோ இங்கே கலெக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயிலும் என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்ப்ரெட் ஷீட்டுக்குள்ளடி போய் வந்து சேவ் ஆயிடும், சரியா? த ஸ்ப்ரெட் ஷீட் இஸ் பாப்புலேட்டட் வித் சர்வே அண்ட் க்யூஸ் ரெஸ்பான்சஸ். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், அந்த ஸ்ப்ரெட் ஷீட்டில் போய் பாதுகாப்பாக சேவாக இருக்கும், சரியா? ஸோ கூகுள் ஃபார்முங்கிறது வந்து ஒரு சர்வே ஆன அப்ளிகேஷன், நாம் கொடுக்குற ஒவ்வொரு டீட்டெயிலும் என்ன பண்ணும், அங்கே ஸ்ப்ரெட் ஷீட்டில் போய் சேவ் ஆயிரும், சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம இதோட புதுப்பிக்கப்பட்ட அம்சங்கள் பற்றி பார்ப்போம், சரியா? அப்டேட் அண்ட் ஃபீச்சர்ஸ்னால் புதுப்பிக்கப்பட்ட மற்றும் அம்சங்கள். ஸோ இதில் வந்து முதல் அம்சம் என்னென்னா மெனு சர்ச். ஸோ இப்போ மெனு சர்ச்சுங்கிறத இங்கே கீழே நீங்கள் பார்க்கலாம், இந்த இருக்குல்லையே அந்த சிவப்பு பாக்ஸுக்குள்ளடி இருக்கிறது தான் சர்ச். ஸோ நம்ம வந்து ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம், க்ரியேட் பண்ணி நிறைய ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம், அதில் ஏதோ ஒரு ஃபார்ம் எடுக்கணும்னா அந்த ஃபார்மோட பேரை நம்ம இங்கே டைப் பண்ணி சர்ச் கொடுத்துட்டோம்னா அந்த ஃபார்ம் மட்டுமே நமக்கு தனியாக வந்து காமிக்கும், சரியா? ஸோ நம்ம வந்து தேடு பொருள் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். கூகுளுங்கிறதுல வந்து கூகுள் வந்து தேடு பொருள் தானே, ஸோ அதில் வந்து நம்ம போய் சர்ச் கொடுத்து பண்ணுறோம் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஃபார்மோட டீட்டெயில் கொடுத்து சர்ச் கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ஃபார்ம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும், சரியா? ஸோ இது வந்து முதல் அப்டேட்ஸ் இல்லைன்னா முதல் அம்சம், சரியா?
ஸோ ரெண்டாவது அம்சம்னா நம்ம இங்கே பார்த்துங்கன்னா கியூஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தோம், கியூஸ் ஃபார்ம் கியூஸோட வீடியோ சரியா. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷஃபிள் கொஸ்டின் ஆர்டர் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு, நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அது எதுக்குன்னா ஒரு கொஸ்டின் நம்ம ஒரு 10 கொஸ்டின் இல்லைன்னா ஒரு 50 கொஸ்டின் நம்ம கியூஸில் வந்து பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ இப்போ எக்ஸாம் எழுதும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் உட்காந்து எழுதுவாங்க. ஸோ ஆர்டர் வந்து கரெக்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா காப்பி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா. ஸோ அப்போது ஷஃபிள் கொஸ்டின் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கொஸ்டின்ஸோட அந்த வினாவோட வரிசைகள் மாறும் சரியா. ஸோ இந்த கியூஸ் மாதிரி நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஒரே மாதிரி நம்ம கொடுக்காம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வினாக்கள் நம்ம வந்து கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அம்சம் தான் இது, ஷஃபிள் கொஸ்டின் ஆர்டர் சரியா. சரிங்களா, இந்த ஷஃபிள் கொஸ்டின் ஆர்டர் கொடுக்கும்போது அந்த வினாக்கள் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து மாறிடும் சரியா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சிடும் ஷஃபிள் கொஸ்டின். இந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஷஃபிளாகி வந்துடும் சரியா, மாறி மாறி வந்துடும். ஸோ இப்போ அடுத்தது வந்து லிமிட்டிங் ரெஸ்பான்ஸ் டு லிமிட்டிங் ரெஸ்பான்சஸ் டு ஒன்ஸ் பர் பேரன். அதாவது ஒருத்தருக்கு ஒரு தடவை மட்டும்தான் டீட்டெயில் என்டர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வைக்கிறதுக்காக உள்ள ஒரு ஆப்ஷன். இங்கே இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லிமிட் டு ஒன் ரெஸ்பான்ஸுங்கிறது வந்து செலக்ட் ஆயிரும். அதே மாதிரி அவர் வந்து உள்ள அந்த ஃபார்முக்குள்ளே என்டர் ஆகும்போது அவர் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி தான் உள்ளே என்டர் ஆக வேண்டியிருக்கும் சரியா. ஸோ அடுத்தது வந்து ஷார்ட் அண்ட் யூஆர்எல். ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம், அதில் வந்து என்னென்னா அந்த ஃபார்மை வந்து நம்ம லிங்கில் போய் அதாவது சென்ட் ஃபார்ம் கொடுக்கும்போது இந்த லிங்க் வரும், இந்த நடுவில் இருக்கக்கூடிய பட்டன் இதை கிளிக் பண்ணும்போது அந்த ஃபார்முடைய ஷேரிங் லிங்க் வரும் சரியா. ஸோ இந்த ஷேரிங் லிங்க் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து சின்னதாக்கணும்னா நமக்கு இந்த இருக்கு இல்லையா ஷார்ட் அண்ட் யூஆர்எல்ங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். இந்த ஷார்ட் அண்ட் யூஆர்எல்ங்கிறத வந்து கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ இந்த பெரிய லிங்க் வந்து இப்படி சின்னதாக வந்து மாறிடும் சரியா. ஸோ இந்த பெரிய லிங்கில் நம்ம கொடுத்தோம்னா டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு பதில் இந்த சின்ன லிங்க் கொடுத்தோம்னா ஈஸியாக வந்து டைப் பண்ணிக்கலாம், டைப் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் ஃபார்மை வந்து எடுத்துக்கலாம் சரியா. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அம்சம், அதனால இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர் இதில் உள்ளது, கூகுள் ஃபார்மில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர் சரியா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் தீம். கஸ்டம் தீம்ங்கிறது என்னென்னா நமக்கு ஏற்றது மாதிரி நமக்கு விருப்பப்பட்டது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த கூகுள் ஃபார்மோட ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஐக்கான், இதுதான் வந்து என்னென்னா கஸ்டம் தீமுக்கான ஒரு ஐக்கான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு விண்டோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து ஹெட்டர், ஸோ இதை சூஸ் இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஃபார்மோட கலர் மாற்றணும்னா இதில் வந்து ஏதாவது ஒரு கலர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார்மோட பேக்ரவுண்ட் கலர் மாற்றினாலும் இந்த நாலு கலர்லேருந்து ஏதாவது கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட் எழுத்துக்களோட ஸ்டைலை மாற்றணும்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் சரியா. இதில் வந்து நாலு விதமான ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க, அதில் எந்த ஸ்டைல் வேணுமோ அதை நாம் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ அடுத்தது என்னென்னா ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டிங் ஆன்சர் சஜஷன்ஸ் வென் கிரியேட்டிங் ஃபார்ம். ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ண உடனே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபார்ம் க்ரியேட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் முதல் கொஸ்டின் அதோட சாய்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் சரியா, இந்த மாதிரி தான் இருக்கும் ரைட். இப்போ இனிஷியலாக வந்து மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கிடுங்களேன், நேம் ஆஃப் த கேண்டிடேட்னு நான் வந்து க்ரியேட் இங்கே டைப் பண்ணி முடித்ததுமே என்ன ஆகும்னா இந்த மல்டிபிள் சாய்ஸுங்கிறது வந்து ஷார்ட் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து மாறிடும் சரியா, ஆட்டோமேட்டிக்காகவே அதுவாகவே வந்து மாறிடும். ஓகே ரைட், ஆட்டோமேட்டிக்கலி ஜெனரேட்டிங் ஆன்சர் சஜஷன்ஸ் அதுவாகவே சஜஸ்ட் பண்ணும் இந்த நேம் ஆஃப் த கேண்டிடேட் வந்து ஷார்ட் ஆன்சர், அதாவது ஒரு வரி பதில் மாதிரியே இரு போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். சப்போஸ் இல்லை நிறைய வேணும்னா நம்ம இதில் வந்து கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம் சரியா சரியா. ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் இல்லைனா ஒரு ஃபியூச்சர். ஸோ அடுத்தது என்னென்னா அப்லோட் ஃபைல். ஸோ இது நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த அப்லோட் ஃபைல். ஸோ ரெஸ்யூம் அந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த அப்லோட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்லோட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தெரியும். ஸோ இதில் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபைலை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ், எத்தனை ஃபைல் நம்ம வந்து அப்லோட் பண்ண சொல்லலாம் சரியா. ஸோ இதில் வந்து ஒன்றுங்கிறத கொடுத்துருக்குறேன், அது வந்து அந்த ஃபைலோட மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ இருக்கலாம். இப்போ
இப்போ வந்து 10 MB வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது, சரியா? ஸோ இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிமெயிலில் வந்து ஜி சியூட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், இல்லைனா ஜி சியூட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இதோட ஃபீச்சர் வந்து அவைலபிளாக இருக்குது, சரியா? ஸோ நாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஜிமெயில், ஃப்ரீ ஜிமெயில், சரியா? ஸோ அதில் வந்து இந்த ஃபீச்சர் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இது வந்து அப்லோட் ஃபைல். ஸோ அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டினா மூணாவது ஒரு ஆள், கூகுளை தவிர வேற உள்ளவங்க பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷனையும் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் என்னென்னா ஆட்ஆன்ஸ். ஆட்ஆன்ஸுங்கிறது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆட்ஆன்ஸுங்கிறது வந்து தனியாக தான் நாம் வந்து எடுக்கணும், சரியா? ஸோ அந்த ஆட்ஆன்ஸுங்கிறது நிறைய வந்து தேர்ட் பார்ட்டி, இல்லைன்னா மூணாவது மனுஷங்க நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோஸ்லேயே ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம், ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மோட நம்பர்ஸ் எவ்வளோ லிமிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்டிஃபிகேட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ரெண்டு வீடியோ நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம் லிமிட்டர் அஸ் வெல் அஸ் சர்டிஃபை, இந்த ரெண்டுமே வந்து மூணாவது மனுஷங்கள், அதாவது கூகுளை தவிர வேறு கம்பெனியில் உள்ளவங்க க்ரியேட் பண்ணின அப்ளிகேஷன்ஸ், சரியா? ரைட். ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து கூகுள் வந்து ஆடப் பண்ணியிருக்காங்க. எப்போலேருந்துன்னா அக்டோபர் 2014 இந்த ஆட் ஆன் ஃபியூச்சர் வந்து எனேபிள் ஆகிருக்கு, சரி? அதாவது மூணாவது, அதாவது கூகுளை தவிர வேறு டெவலப்பர்ஸோட சாஃப்ட்வேர்ஸ் இல்லைனா அப்ளிகேஷன்ஸையும் வந்து கூகுள் ஃபார்முக்குள்ளாடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், சரியா? ஸோ இப்போ அடுத்தது வந்து இன்டெலிஜென்ட் ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வைங்களேன், அதில் வந்து ஆன்சர், அதில் வந்து கொஸ்டின் நாம் வந்து ஏஜின் கொடுக்குறோன்னு வச்சுடுங்களேன். ஸோ ஏஜின் கொடுக்கும்போது அங்கே வந்து கொஸ்டின் டைப் வந்து ஷார்ட் ஆன்சர்னு வந்துடும். அதே மாதிரி வேலிடேஷன், அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக தப்பா, அது வந்து என்ன தான் வந்து அந்த யூசர் வந்து டைப் பண்ணணும், அந்த ஏஜ்னால் நம்பர் மட்டும் கொடுக்கணுமா இல்லை வேறு ஏதாவது கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு வேலிடேஷன். நம்ம கொடுக்கறது வந்து கரெக்டான வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலிடேஷன், சரியா? ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் நம்ம கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, நம்பர், அந்த நம்பர் வந்து நம்பராக மட்டுமே தான் இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது மாதிரி இதில் காமிக்கும், சரியா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன் ஹேஸ் பின் ஆடட். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆட் ஆயிரும். சப்போஸ் இது நமக்கு தேவையில்லைன்னா இந்த ரிமூவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து போயிடும், சரியா? ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஏஜுங்கிற ஒரு இது கொடுத்துக்கிட்டு அதில் வந்து ஷார்ட் ஆன்சருங்கிறத ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கிச்சு. நம்பர் இஸ் நம்பர், எனக்கு இது போதும்னா நான் இதை வந்து அப்படியே வந்து விட்டுடலாம். சப்போஸ் எனக்கு நம்பர் வந்து இந்த நம்பருக்கு கீழே இல்லைன்னா இந்த நம்பருக்கு மேலே அப்படி தான் வேணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஈஸ் நம்பருக்கு பதிலாக கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இது வந்து இன்டெலிஜென்ட் ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன். அந்த கூகுள் ஃபார்மே அதுவாகவே இன்டெலிஜென்ட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஏற்றது மாதிரி அது வந்து ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணி அந்த ஆன்சர் என்ன டைப் பண்ணுறாங்க, டைப் பண்ணுறது என்னவா இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து எடுத்துக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து செக் பாக்ஸ் கிரிட் மல்டிபிள் ஆப்ஷன் ஆன்சர்ஸ், சரியா? ஸோ செக் பாக்ஸ் கிரிட் மல்டிபிள் ஆன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கிரிட், செக் பாக்ஸ் கிரிட், இப்படி ரெண்டு ஆப்ஷன் வந்து கூகுள் ஃபார்ம்லேயே வந்து இருக்குது, சரியா? ஸோ அது எப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த செக் பாக்ஸ் கிரிட்டுங்கிறத நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம வந்து கொஸ்டின் வந்து கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ரோவில் என்ன வரணும், ஒரு ரோவில் என்ன வரணும், காலத்தில் என்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வந்து பார்ப்போம், செக் பாக்ஸ் கிரிட்டை செலக்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆன்சர் வந்து ப்ரிவியூவில் இந்த மாதிரி வரும். ஸோ ரோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே, அதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து 8 AM, 9 AM, 10 AM, 11 AM, சரியா? ஸோ ஒரு ஆப்ஷனுக்குல நிறைய ஆன்சர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுனால், சரியா, அதிகமான ஆன்சர்ஸ் செலக்ட் பண்ண வேண்டி இருந்துச்சுனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பாக்ஸ் கிரிட் அப்படிங்கிறத நாம் வந்து கொடுத்துக்கலாம், சரியா? ஸோ ஒரு ரோவில் ஒரே ஒரு ஆன்சர் மட்டுமே தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் சாய்ஸ் கிரிட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். கிரிட்னு கொடுக்கும்போது என்னென்னா இந்த கட்டத்துக்கு பதிலாக ஒரு சர்க்கிள் வரும், செக் பாக்ஸ்னு வரும்போது இந்த ஒரு ஸ்கொயர் வரும், சரியா, இந்த கட்டம் வரும், ரைட்? ஸோ வந்து ஒரே ரோவில் வந்து இல்லைனா ஒரே வரிசையில் பல பதில்கள் இருக்குது அப்படிங்கிறது மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ்னா செக் பாக்ஸ் கிரிட் கொடுங்க. ஒரே வரிசையில் ஒரே ஒரு ஆன்சர் தான் செலக்ட் பண்ணணும், பல விதமான ஆன்சர்ஸில் ஒரே ஒரு ஆன்சர் தான் செலக்ட் பண்ணணும்னா மல்டிபிள் சாய்ஸ் கிரிட்ங்கிறத நாம் வந்து கொடுத்துக்கலாம், சரியா? இது வந்து ஒரு புதுவிதமான ஆப்ஷன் இல்லைனா புதுவிதமான அம்சம் இதில் கூகுள் ஃபார்ம்ஸில் உள்ளது, சரியா?
ரைட். ஸோ இந்த இதுதான் குக்கி. அடுத்தது வந்து என்னென்னா, யூசர் கேன் மேக் சேஞ்சஸ் தட் ஆல் அஃபெக்ட் கலெக்டிங் இமெயில் அட்ரஸ். நம்ம வந்து இமெயில் அட்ரஸ் வந்து கலெக்ட் பண்ணிடலாம். அது வந்து செட்டிங்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். சரியா, செட்டிங்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது கலெக்ட் இமெயில் அட்ரஸ். கலெக்ட் இமெயில் அட்ரஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபார்ம்லேயே வந்து நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபார்ம்லேயே மொதல் ஆப்ஷனாக இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் வரும். ஸோ அதில் வந்து அந்த யூசர் கண்டிப்பாக இமெயில் அட்ரஸ் கொடுத்தே ஆகணும். சரியா, ஸோ இமெயில் அட்ரஸ் நம்ம க்யூஸ் பண்ணுறவங்களோ இல்லை சர்வே வந்து ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு அவட இமெயில் அட்ரஸ் நமக்கு வேணும்னா நம்ம இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், கலெக்ட் இமெயில் அட்ரஸஸ். சரியா, இதுதான் அந்த ஆப்ஷன். ஸோ அடுத்தது வந்து இதோட வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாமே எங்கேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன்னா, விக்கிபீடியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ அதில் வந்து கூகுள் ஃபார்ம்ஸை பற்றின டீட்டெயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் டைரெக்டாகவே அவங்களோட வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர், கூகுள் ஃபார்மோட சப்போர்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு சைட். ஸோ ஆன்சர் நம்பர் 87809 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜி சூட்டோட அப்டேட்ஸ், அதாவது ஆட் ஆன், கூகுள் ஃபார்மோட ஆட் ஆன்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து நான் வந்து எடுத்திருக்கேன். சரியா, ஸோ இந்த நாலு வெப்சைட்லேருந்து தான் நான் என்னோட கண்டென்ட்ஸ் நான் வந்து எடுத்திருக்கிறேன். சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து இந்த நாலு வெப்சைட்ஸில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். சரியா, ரைட். ஸோ இந்த ஃபார்மை பற்றின ஒரு ஷார்ட்டான ஒரு அறிமுகம் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஆண்டோ கிரேஷியஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே நம்ம சேனலுக்குள்ளாடி நீங்கள் வந்து வந்துடலாம். சரிங்களா, யூடியூப்குள்ளாடி போய் ஆண்டோ கிரேஷியஸ் டைப் பண்ணாலே நம்ம சேனல் வந்து அங்கே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வேறு நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம், அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்தந்த டாபிக் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து உங்களோட கேள்விகளை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து அந்த க்வெஸ்சன்ஸ் கீழே கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு டெமோ மாதிரி வீடியோவை வந்து நாங்கள் பண்ணி தந்துடுறோம். சரிங்களா, ஓகே, நன்றி நண்பா.